வணக்கம், இது ஆன்மீகம் வித் செல்வமணி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாவடுதுறையில் அமைந்துள்ள கோமுக்தீஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இக்கோவிலானது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் குத்தால மட்டத்தில் இக்கோவிலானது அமைந்துள்ளது. இக்கோவிலின் மூலவர் மாசிலாமணீஸ்வரர் என்றும் கோமுக்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் ஒரு சுயம்பு மூர்த்தியாக திகழ்கின்றார். அம்பிகை ஒப்பில்லா முலையம்பிகை என்றும் அதுல்ய குஜலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார். தல விருட்சம் படர் அரசமரம் ஆகும். தீர்த்தம் கோமுக்தி தீர்த்தம் என்றும் பத்ம தீர்த்தம் என்றும் கைவல்ய தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இது திகழ்கின்றது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் ஆகியோர்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகின்றது. புராண பெருமைகள் நிறைந்த இக்கோவிலை பற்றியும் இக்கோவிலின் சிறப்பு பற்றியும் நாம் காணலாங்க. 10 ஏக்கர் நிரப்பரப்பில் பறந்து விரிந்து காணப்படுகின்றது இத்திருக்கோவிலானது. 5 நிலை ராஜ கோபுரமும் 3 பிரகாரங்களையும் கொண்டது. இக்கோவிலுக்கு பூலோக கைலாயம் என்றும் நந்திசேஸ்திரம், கோகழி, மகாதாண்டவபுரம், முக்திசேஸ்திரம் என்று பல பெயர்களை கொண்டுள்ளது. மூலவர் சந்நிதியின் மேல் விமானம் துவைத்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. துணைவந்த கணபதி என்ற திருநாமத்துடன் விநாயகர் இங்கு அருள்பாலிக்கின்றார். இக்கோவிலில் எல்லா தோஷங்களையும் ஈசனே சரி செய்வதனால் இக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சந்நிதியில் அணைத்திருந்த நாயகர் உற்சவராக இருக்கின்றார். இவர் அம்பிகையை அணைத்த கோலத்தில் இருந்தாலும் அம்மாள் மீது கைகள் படாதவாறு காணப்படுவது மிக சிறப்பாகும். எனவே இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வர் என்பது ஐதீகம். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இத்தலத்தினை திருவாரூராகவும் தன்னை தியாகேசரராகவும் காண்பித்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மகப்பேறு அருளிய ஸ்தலம் இதுவாகும். எனவே இத்தலத்தில் தியாகேசர் சந்நிதியும் அமைந்துள்ளது. இங்கு வந்து வழிபடுவோருக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். அம்பாள் பசுவின் வடிவில் இங்கு வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தாள். சிவன் அவருக்கு காட்சி தந்து தன்னுடன் அணைத்து கொண்டு விமோக்ஷனம் கொடுத்தார். கோவாகிய பசுவிற்கு விமோக்ஷனம் தந்தவர் என்பதனால் கோமுக்தீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். இக்கோவிலில் லிங்கத்தின் மீது பசு பால் சொரியும் குருபாம்பிகை சிலை காணப்படுகின்றது. திருமாளிக்கை தேவர் போகரின் சீடர் ஆவார். சிவன் தொண்டு ஆட்சி வந்தார். இவர் மீது நரசிங்க மன்னனின் படைகள் தாக்க வந்த பொழுது அவரை காப்பாற்ற இக்கோவில் நந்திகள் அனைத்தும் உயிர் பெற்றெழுந்து அப்படையினை விரட்டி அடித்தன. இதனால் கோவில் மதில்களில் நந்திகள் இருப்பதில்லை. பல கற்களை இணைந்து செய்யப்பட்ட பெரிய விஸ்வரூப நந்தி ஒன்று இங்கு காணப்படுகின்றது. 14 அடி 9 அங்குலம் உயரமுடைய மிகப்பெரிய நந்தியாக திகழ்கின்றது. இஸ்தலம் நந்தி ஸ்தலமாக விளங்குகின்றது. இஸ்தல நந்தியிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது மிகவும் விசேஷமாகும். தர்ம தேவதையே இந்த நந்திய பெருமாளாக உள்ளார் என்பது ஐதீகம். திருஞான சம்பந்தர் தன் தந்தை சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டும். அதற்கு பொருள் தேவைப்பட்டது. அதனால் இத்தல இறைவனிடம் பதிகம் பாடினார். எனவே சிவபெருமானும் பூதகணங்கள் மூலமாக பொற்கிழியினை இங்கு இருக்கக்கூடிய பலிபீடத்தில் வைத்தார். எனவே திருஞான சம்பந்தருக்கு 1000 பொற்காசுக்களை கொடுத்த ஸ்தலமாக இது விளங்குகின்றது. இன்றும் பலிபீடத்தை சுற்றி தேவகணங்கள் இருப்பதாக நம்புகின்றன. எனவே இங்கு வந்து பிரார்த்தனை செய்பவர்களுக்கு செல்வ வளம் கிட்டும் என்பது நம்பிக்கை. சுந்தரநாதர் என்னும் சிவயோகியார் கைலாயத்திலிருந்து பூலோகம் வந்தார். மாடு மேய்க்கும் மூலன் என்பவர் அங்கு இறந்து கிடந்தார். அவரை சுற்றி அவருடைய பசுக்கள் அனைத்தும் அழுது கொண்டு படுத்திருந்தன. அதனை கண்ட சுந்தரநாதர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய உடலை அங்கே விட்டுவிட்டு மூலனின் உடலில் தன்னுடைய ஆத்மாவை செலுத்தினார். செலுத்தி அந்த பசுக்கள் அனைத்தையும் அழைத்து கொண்டு அவருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு அவர் திரும்பவும் இங்கிருக்கக்கூடிய தன்னுடைய பழைய உடலை தேடினார். அந்த உடல் அவருக்கு கிடைக்கப்பெறவில்லை. உடனே அதே மூலனின் உடலிலேயே அவர் கோவிலுக்கு சென்று தியானத்தில் அமர்ந்து விட்டார். மூலனின் மனைவி கோவிலுக்கு வந்து
மூலனை தன்னுடன் வருமாறு அழைத்தார். அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உடனே அருகில் இருப்பவர்கள் கூறினர், அவர் சிவயோகி ஆகிவிட்டார், இனி உன்னுடன் அவர் வர இயலாது என கூறி அவரை அனுப்பி வைத்தனர். மூலனின் உடலில் அவர் தங்கியதனால் அவர் திருமூலர் என்று அழைக்கப்பட்டார். சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையாம் உலக புகழ் பெற்றதுமான திருமந்திரத்தினை மூலர் இங்கேயே இயற்றியதோடு இவ்விடத்திலேயே அவர் ஜீவசமாதியும் அடைந்தார். இஸ்தலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் வேண்டியதனால் சிவன் படர் அரச மரத்தின் கீழ் தாண்டவம் புரிந்தமையால் இக்கோவிலினே போதி அம்ச சபை என்றும் அழைக்கின்றனர். தர்ம தேவதை இஸ்தல இறைவனை வழிபட்டு அவருக்கு ரிஷப வாகனமாகும் பேரும் பெற்றது. எனவே தர்ம தேவதையே இக்கோவிலின் ரிஷப வாகனமாக திகழ்கின்றது. கைலாய பரம்பரையிலிருந்து வரப்பட்டதாக கருதப்படும் திருவாவடுதுறை ஆதீனம் இக்கோவிலுக்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளது. இந்த ஆதீனத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் பல கோவில்கள் உள்ளன. அதில் மிகவும் சிறப்பு பெற்ற கோவிலாக இத்திருக்கோவில் விளங்குகின்றது. கோவில்களுக்கு சென்றோம் வழிபட்டோம் என்று வராமல் ஓ கோவிலை பற்றின சிறப்புகளையும் வரலாற்றுகளையும் தெரிந்து நாம் வழிபடும் பொழுது ஆத்மபூர்வமாக நம்மளால் வழிபட்டு வர முடியும். என்னுடைய சேனலில் பல கோவில்களை பற்றின தகவல்களை நான் கொடுத்துருக்கேன். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோவில்களை பற்றியும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.